ராமர் பாலம் உறுதிப்படுத்தினால இங்க ரோடு போட்டாங்க, இல்லை ரோடு கிடையாது. 2004 சேதுக்கால் வச்சுட்டேன்னு சொன்னாங்கல்ல, அப்பதானே ராமர் பாலம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் 2017 போட்ட ரோடு. இதுக்கு முன்னே யாரு வர்றதுக்கு, ஆமா யாருக்கு வர்றதுக்கு பர்மிஷனே கிடையாது. 2014 தான் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ராமர் பாலம் இருக்கு அதை உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மோடி சர்க்கார் வந்து போட்ட ரோடு தான். இல்லை தனுஷ்கோட்ல 10 கிலோமீட்டர் அங்கிட்ட அவங்களை நிப்பாட்டுவோம். ஜீப்ல கூட்டிட்டு தண்ணிக்குள்ள ஜீப்ல கேட்டு இருந்தாங்க, ஒரு ஆளுக்கு 180 ரூபா. 2013 இன்னைக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுன்னா 1000 ரூபா கொடுத்தா தான் வர முடியும். 30 ரூபா பஸ் டிக்கெட், 30 ரூபா. இப்ப டூரிஸ்ட் வர்றாங்க அங்கிருந்து ரொம்ப ஆர்வத்தோட வருவாங்க ராமர் பாலத்தை பார்க்க போகணும் அப்படின்னு. ஆட்டோக்காரங்க வேணுக்காரங்க வந்து இறக்கி விட்டு தான் ராமர் பாலம் பாருங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் புரியுமா என்ன பேரு கடந்ததான் தெரியுது. இதை ஸ்டோரி கிட்ட பைசா உங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு, எங்களுக்கு ஒரு பிசினஸ். 20 ரூபாய் இதுக்கு முன்னால இறங்கி நடந்து போற மாதிரி இருக்கு வழி. சுனாமி இது கொரோனாவுக்கு முன்னால நிவர் போயிடும். நிவர்லதான் படிக்கடி எல்லாமே உடைச்சு எல்லாம் அந்த இடத்த நானே காஸ்ட்லியான மொபைல் வச்சு உங்களை ஏன் கண்ணை வச்சு பாக்கிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் 5 வருஷமா இது வச்சிருக்கேன். ஏன் இது பண்றோம்னா கிளைமேட் நல்லா இல்லைன்னா தெரியாது. அதனாலதான் வாயாலே அடிவயிறு வலிக்கும் காலையில சொல்றது. கிளைமேட் மார்க்கெல்லாம் தெரியாது. அப்புறம் எங்க எங்கன்னு கேட்டு ரெக்கார்டு போட்டோம்னா கரெக்ட். தேங்க்ஸ்ண்ணா.